ஒரு பிள்ளை ரொம்ப ஒல்லியா இருக்குங்க, கல்யாணமே ஆகாம இருக்குத. ஒல்லியா இருக்குனால யார் வந்துட்டு வந்துட்டு பாட்டு போயிருக்கா, கல்யாணம் ஆகாமே இருக்கிறாங்க சாமி. அப்படியா? ஆமா சாமி. சரியா முதல்ல, அதாவது சில பிள்ளைங்க ஒல்லியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து சரியா சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது, படிக்கிற பிள்ளை டிஃபன் பாக்ஸ் தூணு தான் கொண்டு போகுது. ஆமாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உடல் சூடு ஒன்று. சரிங்க. அபரிதமான வெப்பத்தினால வெள்ளப்போக்கு சில சடங்கான பிள்ளைகளுக்கு போகும். பசங்களும் சில பேர் ஒல்லியாகவே இருப்பானுங்க. ஆமாங்க. 20-25 வயசுக்கு மேலே அவன் வயசுக்குரிய உடம்பே இருக்காது. இருக்காது. பார்த்தா சின்ன சவள சவள வந்த மாதிரி ரொம்ப ஒல்லிப்பச்சாவாக இருப்பாங்க. சாப்பாடும் இறங்காது, தூக்கமும் இருக்காது. நான் அன்னைக்கே உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், நான் கொடுக்குற மருந்து அந்த பவுடர் புரியுதா, அந்த பவுடரும் தூக்கத்துக்கும் கொடுத்துட்டு ரெண்டாவது ரத்த நாளங்களை விரிவடை செய்யணும். இது மட்டும் சாப்பிட்டாக்கா பத்தாது புரியுதா. அந்த பிள்ளைய எக்ஸசைஸும் பண்ண சொல்லணும். வேர்க்கடல பருப்பு தூண்டு பருப்புல நிறைய சத்து இருக்கப்பா, இதுவும் பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிட சொல்லு. அடுத்தது அந்த பிள்ளைக்கு வெள்ளப்போக்கு போறதுனால சோத்து கற்றாலை அதை எடுத்து லெவலா அந்த தோலெல்லாம் நீக்கணும். நீக்கிட்டு உள்ள இருக்க செதை இருக்கு இல்லையா, அதை இரவே வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு மோர் உப்பும் கலந்து வச்சிட வேண்டியது. காலை எடுத்து கழுவிட்டு கொஞ்சோண்டு கரும்பு சர்க்கரை அதில் தூவி சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் சாப்பிட சொல்லு, ஒரு பீஸ். ஆனா உடற்பயிற்சி நன்றாக எடுக்க வேண்டும் புரியுதா. நான் கொடுக்கக்கூடிய இந்த பவுடரையும் என்ன இந்த தூக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த மருந்தையும் கொண்டு போய் கொடுத்து மூணு வேளை சாப்பிட சொல்லணும். படிக்கிற பிள்ளையாக இருந்தால் இரவு ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும், தூக்கத்துக்கு உரியது. ஏன்னா தூக்கத்துக்கு போய் சாப்பிட்டு போட்டு பள்ளிக்கூடத்துலயோ காலேஜ்ல போய் தூங்கிட்டு இருந்தா படிப்பு கெட்டு போயிரும். கண்டிப்பா புரியுதா. ஆகினா அதை சூதாம படிக்கிற பிள்ளையா படிக்காத பிள்ளையா? படிக்கிற பிள்ளைதாங்க. படிக்கிற பிள்ளைன்னா பார்த்து என்ன செய்யணும், நைட்டு இரவு வேளையில் மட்டும் சாப்பிட சொல்லிக்க. சரிங்க. தூக்கத்துக்குரியது சத்துக்கு கொடுக்கற பத்தியா அந்த விஷயமான அந்த பவுடரை மட்டும் காலையில சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சா மத்தியானம் சாப்பிட சொல்லு, நைட்டு சாப்பிட சொல்லு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1.5 கிலோ வெயிட்டு கண்டிப்பா வரும் புரியுதா. இதெல்லாம் நிறைய ஆதாரபூர்வமா இருக்குது. சரிங்க. புரியுதா? சரிங்க. நான் கொடுத்த சொல்லி கொடுத்த மாதிரி இதை கொண்டு கொடுத்துட்டு ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு வேணாம், நீ தானே பாத்துட்டு இருக்கிற, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற, அப்ப உனக்கு ஒரு நாள் போன் அவங்க பண்ணணும் இல்ல நீ பண்ணணும். என்னாச்சு ஏதாச்சு ஒரு நாளைக்கு 1.5 கிலோ வெயிட் கூடி இருக்கியா, நல்லா தூங்குனியா, நல்லா தண்ணி குடிச்சியா, வேர்க்கால ஒரு பெருச்சமலை சாப்பிட்டியா, இதெல்லாம் நீ விசாரிச்சுட்டு இருக்கணும். வந்தாங்க போனாங்க அதோட முடிஞ்சு போச்சு அப்படிலாம் இருக்க கூடாது புரியுதா. செய்வியா அது மாதிரி கொண்டு கொடுத்துட்டு வேலையை பாரு. இனி அந்த பிள்ளைக்கு நல்லா உருவம் வந்துடும், குண்டா வந்துடும். ஆனால் ஒரு வெள்ளப்போக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் தான் அது கிடக்கிடக்கான அந்த 1.5 கிலோ வரும். இப்ப 4 கிலோ 5 கிலோ வந்து அப்படி நின்றும் மேற்கொண்டு வர வேண்டும்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதான் ரத்த நாளங்கள் விரிவடையும். அப்பத்தான் என்னது உங்களுக்கு குண்டாகும், திடீர் நின்று போச்சு. என்ன சாமி நீங்க இப்படி சொன்னீங்க, ஒரு நாளைக்கு 1.5 கிலோன்னு சொன்னீங்க, 4 கிலோ வந்த உடனே நின்றுக்குச்சு, அதுக்கு மேல ஏற மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் திணறுவாங்க. அதுக்கு நீ என்ன சொல்ற, உடற்பயிற்சி செய்யணும், ரத்த நாளங்கள் விரிவடையணும் அப்படின்னு சில அட்வைஸ் எல்லாம் அடிக்கடி போய் பார்த்து இதெல்லாம் வாய்மையை எடுத்து சொல்லணும். சரியா?